ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் டுடியே நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஒரு எக்ஸலண்ட்டான ஏர்னிங் பிளாட்ஃபாரத்தை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் நம்ம லைஃப்பில் நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேவையான ஒன்று வருமானம் அந்த வருமானத்தை சம்பாதிக்கிறதுக்கான ஒரு யூனிக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வெள்ளூர் மாவட்டத்தை தலைமையிடமாக கொண்டு தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய நிறுவனம் தான் விஐபி அல்ட்ரா கேஷ் அப்படிங்கிற நிறுவனம் உங்களோட லைஃப் ஸ்டைலை கம்ப்ளீட்லி வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு லைஃப் சேஞ்சிங் ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியை தான் இவங்க உருவாக உருவாக்கி கொடுத்துருக்காங்க இந்த கான்செப்ட் மூலியமாக ஒரு கோடியே நாற்பத்தஞ்சு லட்சத்தி நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் உங்களால் வருமானமாக பெற முடியும் ஸோ இவ்வளோ ரூபாய் வருமானம் பெறுறதுக்கு நான் எவ்வளோ லட்சங்களில் முதலீடு செய்யணும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் லட்சங்கள் எல்லாம் முதலீடு செய்யவே தேவையில்லை வெறும் அறநூறு ரூபாய் உங்கள் கையில் இருந்தால் போதும் அதில் நூறு ரூபாய் அப்படிங்கிறது ஸோ பின் ஆக்டிவேஷன் காஸ்ட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஐநூறு ரூபாவை ஒரு நபருக்கு நீங்கள் ஹெல்ப்பாக பண்ண போறீங்க அந்த ஹெல்ப் மூலியமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் தான் ஒரு கோடியே நாற்பத்தஞ்சு லட்சத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூபா ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை உங்களோட ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேஷன் சர்க்கிள் இருக்கவங்க கொடுக்குறீங்க அப்படிங்கும்பொழுது அவங்க இந்த பிளானை முழுமையாக பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்கம் முப்பத்தாறு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் ஒரு நபரை அறிமுகப்படுத்துறதன் மூலிமா வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த பிளானில் நம்ம பண்ண போகிறது அறநூறுரூபா அறநூறுரூபா இல்லை நூறுரூபா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுக்காகனா அந்த பின் ஆக்டிவேஷன் ஐநூறுரூபா அப்படிங்கிறது நீங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்காக போகும் இந்த கான்செப்டில் உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை ஒரு நபருக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துறீங்க ஒரு நபரை நீங்கள் அறிமுகப்படுத்துறீங்க அப்படிங்கும் பொழுது தான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாலு நபர்கிட்ட இருந்து உங்களுக்கு ஐநூறு ஐநூறுன்னு சொல்லி மொத்தம் நாலு நபர்கிட்ட இருந்து உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கிடைக்கும் இந்த ரெண்டாயிரம் ரூபாயில் ஆயிரம் ரூபாய் என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் இங்கே ஆறு லெவல் இருக்கு நீங்கள் ஸ்டார் அப்படிங்கிற கேட்டகரியில் தான் இருப்பீங்க ஸ்டார்லேருந்து ராயல் அப்படிங்கிற பொசிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் நெக்ஸ்ட் ஹெல்ப்புக்கு போயிடும் ஸ்பான்சர் ஹெல்ப் உங்களை இந்த பிஸ்னஸ்க்கு அறிமுகப்படுத்தியிருப்பார் இல்லையா அவருக்கு ஐநூறுரூபாவும் உங்களுக்கு ஐநூறுரூவா ப்ராஃபிட் ஃபர்ஸ்ட் லெவலில் நீங்கள் இந்த பிஸ்னஸ் பிஸ்னஸ்க்காக கொடுத்த அமௌண்ட்டில் தொண்ணூறு பர்சன்டேஜ் அமௌண்ட் உங்களுக்கு திரும்ப கிடைச்சாச்சு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லெவலில் இப்போ இந்த வாய்ப்பில் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு ரெண்டு நபருக்கு நீங்கள் வாய்ப்பை ஏற்படுத்திக்கணும் ரெண்டே ரெண்டு பேரை ரெஃபர் பண்ணணும் அப்படி நீங்கள் ரெஃபர் பண்ணும் பொழுது உங்களுக்கு என்ன நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏழு நபர்கிட்ட இருந்து ஆயிரம் ரூபான்னு சொல்லி மொத்தம் ஏழாயிரம் ரூபா உங்களுக்கு கிடைக்கும் இதில் நெக்ஸ்ட் லெவல் அதாவது இருந்து பேரல்ஸ்க்கு வந்து மூவ் ஆகிறதுக்கு ரெண்டாயிரம் ரூபா போயிடும் உங்களை அறிமுகப்படுத்திருக்கக்கூடிய நபருக்கு ஒரு ஆயிரம் ரூபாவும் எலிஜிபிள் ஹெல்ப்பாக உங்களுக்கு ஒரு நாலாயிரூபா வருமானம் கிடைச்சிருக்கும் செகண்ட் ஸ்டேஜ்லேயே அடுத்து ஒரு நாலு நபருக்கு ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறீங்க அதாவது நீங்கள் ஒவ்வொரு முறையும் புதிய நபர்களுக்கு வாய்ப்பை கொடுக்கும் பொழுது தான் உங்களுக்கு வந்து அந்த இன்கம் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்போ நாலு பேருக்கு நீங்கள் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறீங்க அப்படிங்கும் பொழுது அது உங்களுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் என்ன அப்படின்னா ஸோ பேரல்ஸில் இருந்து பன்னெண்டு நபர்கிட்ட இருந்து உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் அதாவது இருபத்தி நாலாயிரம் ரூபாய் டோட்டலாக கிடைக்கும் இதில் நெக்ஸ்ட்டு ஹெல்ப்புக்கு வந்து பத்தாயிரம் போயிடுது நாலாயிரம் ரூபாய் உங்களை ஸ்பான்சர் பண்ணவருக்கும் பத்தாயிரம் உங்களுக்கு வருமானமும் கிடைக்கும் இப்போ இந்த இடத்துல பத்தாயிரம் இன்கம் கிடைச்சிருச்சு எட்டு நபருக்கு வாய்ப்பை நீங்கள் நெக்ஸ்ட்டு ஏற்படுத்தி கொடுக்குறீங்க அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்கம் என்னன்னா சஃபையர் அப்படிங்கிற பொசிஷனில் இருபது நபர்கிட்ட இருந்து பத்தாயிரம்னு சொல்லி ரெண்டு லட்சம் ரூபா இதில் எண்பதாயிரம் ரூபா நெக்ஸ்ட் ஹெல்ப்புக்கு போயிடும் முப்பதாயிரம் ரூபா உங்களை ஸ்பான்சர் பண்ணவருக்கும் தொண்ணூறாயிரம் உங்களுக்கு எலிஜிபிள் ஹெல்ப்பாகவும் கிடைச்சிடும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பதினாறு பேருக்கு இந்த வாய்ப்பு

ஹெல்ப் நெக்ஸ்ட் ஹெல்ப்பும் கிடையாது ஸோ உங்களை அறிமுகப்படுத்தின வரைக்கும் ஒரு முப்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் உங்களுக்கு ஒரு கோடியே இருபத்தெட்டு லட்சம் ரூபாய் அப்போது மொத்தமாக இங்கே எவ்வளோ சம்பாதிச்சிருப்பீங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கூடியே நாற்பத்தஞ்சு லட்சத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூபா எத்தனை நபருக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துனீங்க அப்படின்னா அறுபத்தி நபருக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருப்பீங்க அறுபத்தி நபரும் இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு பல கோடி ரூபாய் ஒரு மனம் கிடைக்கும் அப்போ ஒரே ஒரு நபர் நீங்கள் அறிமுகப்படுத்தின நபர் இது கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டாருன்னா அவர் மூலிமா மட்டும் உங்களுக்கு முப்பத்தி ஆறு லட்சத்தி

ஒன் ஐடி கேன் ரிஜிஸ்டர் யூசிங் எனி ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் ரெஃபரல் ஐடி அண்ட் ஸ்பான்சர் ஐடியில் ஒன்றும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் அண்ட் அதே போல் வந்து பார்த்திங்கனா டேரக்ட் ரெஃபரல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டேரக்ட் ரெஃபரல் வந்து உங்களோடய ஓன் ஐடியாவும் நீங்கள் போட்டுக்கலாம் இல்லைனா வெளியில் இருக்கக்கூடிய பர்சன் நியூ பர்சன்ஸ் கூட நீங்கள் இன்ட்ரோ பண்ணிக்கலாம் சில நிறுவனங்கள் வந்து உங்களோட ஓன் ஐடி போடக்கூடாதுன்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுவாங்க பட் இவங்க உங்கள் ஓன் ஐடியாக கூட நீங்கள் போட்டுக்கான போட்டுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு லெவல்லையும் அந்த லெவலுக்கான ரெஃபரலை நீங்கள் கொடுக்குற பட்சத்தில் தான் அடுத்தது அவங்களுக்கு இன்கம் வரவே ஸ்டார்ட் ஆகும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர் அலோடு டேரக்டர் நீங்கள் எவ்வளோ ஸ்பான்சர் பண்ணாலும் நீங்கள் அன்லிமிட்டடாக நீங்கள் கொடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு இன்கம் உங்களுக்கு இங்கே கிடைக்கும் இப்போ இந்த விஷயம் உங்களுக்கு ஓகே விஐபி அல்ட்ரா கேஷ் அப்படிங்கிறது இது புரிஞ்சிருச்சு உங்களுக்கு பிளான் புரிஞ்சிருக்கும் புரியலை அப்படின்னா வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணி கூட கேட்கலாம் இல்லைன்னா இந்த வீடியோ யார் உங்களுக்கு ஷேர் பண்ணாலும் அவங்கள கான்டாக்ட் பண்ணுங்க அவங்களுக்கு கிளியர் எக்ஸ்ப்ளேஷன் கொடுப்பாங்க இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த விஐபி அல்ட்ரா கேஷில் நான் ஒரு நபர் அறிமுகப்படுத்தாமல் நான் யாரையுமே இணைக்காமல் என்னோட செல்ஃப் ஐடியை மட்டுமே நான் லோட் பண்ணி என்னால் பேமெண்ட் எடுத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் எஸ் எடுத்துக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் அதாவது என்னன்னா நீங்க ஜாயின் பண்ணும்போது ஒன் பிளஸ் ஒன் ரெண்டு ஐடி வந்து நீங்கள் பிளேஸ் பண்றீங்க பொழுது டோட்டலாக உங்களுக்கு ரெண்டு ஐடி கிடைச்சிருக்கும் இங்க உங்களுக்கு வந்து டோட்டல் ஹெல்ப் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா ஆயிரம் ரூபாய் இல்லை ஈச் ஸ்பான்சர் ஹெல்ப்னு சொல்லிட்டு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அண்ட் ஈச் லெவல் டோட்டல் எலிஜிபிள் ஹெல்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இப்போ நெக்ஸ்ட் ஹெல்ப்புக்கு வந்து தௌசண்ட் ருபீஸ் போயிருக்குமா அதே போல இது இது ஒரு விஷயம் உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே கிடைச்சிருது அதே ஒன் பிளஸ் இருக்குது அப்படிங்கும் பொழுது ஸோ உங்களுக்கு வந்து டோட்டல் ஹெல்ப் டூ தௌசண்ட் அண்ட் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா ஈச் ஸ்பான்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஸ்பெட்டாக இருக்கும் நாலாயிரத்து ஐநூறு லெவல் இன்கமாகவும் கிடைச்சிருக்கு எலிஜிபிள் லெவல் டோட் அதாவது ஈச் லெவல் டோட்டல் எலிஜிபிள் ஹெல்ப்பில் நாலாயிரத்தி ஐநூறு கிடைச்சிருக்கு அதே ஒன் பிளஸ் செவன் எயிட்டி அப்படிங்கும்போது டோட்டல் ஹெல்ப் வந்து ஃபோர் தௌசண்ட் அண்ட் அதே போல் வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் ஹெல்ப் ஃபோர் தௌசண்ட் அடுத்த லெவலுக்கு நம்ம மூவ் சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி ஐநூறு ரூபா உங்களுக்கு வந்து ஈச் ஸ்பான்சர் டோட்டல் ஹெல்ப்பில் இருக்கும் அதாவது நீங்கள் மல்டிபிள் ஐடி உங்களோட நேம்லேயே கிரியேட் பண்ணிக்கிறீங்க பொழுது கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் தான் அதே ஒன் ப்ளஸ் ஃபிஃப்டின் நீங்கள் போட்டுக்கலாம் ஒன் ப்ளஸ் தேர்ட்டி ஒன் போட்டுக்கலாம் ஒன் ப்ளஸ் சிக்ஸ்டி ஒன் போட்டால் மொத்தம் ஐடி உங்களோட நேம்லேயே நீங்கள் போட்டுட்டு கூட நீங்கள் ஏர்னிங்ஸ் வந்து எங்களால் எடுத்துக்க முடியும் அதாவது ஒரு கோடியே நாற்பத்தஞ்சு லட்சத்தி நாலாயிரத்து ஐநூறுரூவா வருமானத்தை சம்பாரிச்சிக்க முடியும் அதாவது ஒரு ஷார்ட் கட்டு தான் அதாவது வந்து பார்த்திங்கனா நம்ம நபர்களை அறிமுகப்படுத்த முடியாது அப்படிங்கிற நபர்கள் அவங்களோட செல்ஃப் ஐடிஸை கிரியேட் பண்ணி இன்கம் எடுத்துக்கலாம் அதுக்கான ஒரு ஷார்ட் கட் மெத்தட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா